இந்த வீடியோல நாம பார்க்க போறது பிட்யூட்டரி gland in human endocrine glands in plant and animal hormones. பிட்யூட்டரி gland பார்க்கிறதுக்கு முன்னாடி நாம human endocrine glands என்னன்னு பார்க்கலாம். So endocrine glands வந்து எல்லா animal and human beingsல இருக்கு. அவங்க வந்து versatile communications produce, அதாவது versatileனா பல்வேறு communication systemத்தை அவங்களுக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்க. அது ஏன்னா பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை ஒருங்கிணைத்து நடத்துறதுக்காக, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எண்டோக்ரைன் கிளான்ஸ் இன் அனிமல்ஸ் பொசஸஸ் அ வெர்சடைல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் டு கோஆர்டினேட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் அண்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஆர் த டூ சிஸ்டம், அதாவது இந்த ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஃபஸ்ட்டு நாம் எண்டோக்ரைன் கிளாண்டை பற்றி சொல்கிறேன். ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் த பாடி ஆஃப் அனிமல் ஆஸ் வெல் ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து நம்மளோட பாடியில் வெவ்வேறு ரீஜனில் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த எண்டோக்ரைனை, அதாவது ப்ரெசன்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஹியூமன் பீயிங்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் அனிமல்ஸில் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ்க்குன்னு தனியாக பைப்லைன் இல்லை. ஸோ அந்த பைப்பில் தான் அந்த இப்போ பிளட்டு வந்து பிளட் வெசல்ஸில் போகுது இல்லையா. ஸோ பிளட் வெசல்ன்றது ஒரு பைப்லைன் ஃபார் பிளட். அந்த மாதிரி எண்டோக்ரைன் கிளான்ஸ்க்கு பைப்லைன் தனியாக இல்லை. ஸோ இங்கே பைப்னா டெக்னிக்கல் வேர்ட் நாம் டக்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டக்ட் இல்லாததுனால இதை நாம் என்னன்னு சொல்கிறோம், டக்ட்லெஸ் கிளாண்ட். டக்ட் லெஸ் கிளாண்ட் என்ன, டக்ட் பைப் இல்லாத கிளான்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இவங்க வந்து செக்ரீஷன் செக்ரீட் பண்ணுவாங்க. இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து செக்ரீட் பண்ணுவாங்க. அந்த செக்ரீட் பண்ணுற அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் ஹார்மோன்ஸ். நிறைய செக்ரீட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சமாக தான் செக்ரீட் பண்ணுவாங்க மைன்யூட் குவான்டிட்டிஸில். ஸோ இந்த செக்ரீஷன் பண்ணுறாங்களே இந்த ஹார்மோன்ஸ் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் டிஃப்யூஸ் ஆகுறாங்க. பிளட் ஸ்டீம்னா பிளட்டோட கலந்து அது எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ, நம்ம பாடியில் எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக போய் சேரும், அந்தந்த பார்ட்டுக்கிட்ட கரெக்டாக சேரும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஆர்கன் வேலை செய்கிறதுக்காக இந்த ஹார்மோன்ஸ் போகிறதுனால இவங்களை வந்து டார்கெட்டட் ஆர்கன்ஸ்னும் சொல்லலாம். ஓகேவா. ஸோ இந்த எண்டோக்ரைனை பற்றி படிக்கிறோம் இல்லையா, இப்போ வந்து த ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ் இஸ் கால்ட் பாட்னி, த ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ் இஸ் கால்ட் ஜூவாலஜி. அந்த மாதிரி எண்டோக்ரைன் கிளான்ஸை பற்றி அதோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி படிக்கிறது வந்து எண்டோக்ரைனாலஜி. ஸோ த பிரான்ச் ஆஃப் பயாலஜி விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபிசியாலஜி இஸ் நோன் ஆஸ் எண்டோக்ரைனாலஜி. தாமஸ் அடிசன் இஸ் நோன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி. ஸோ நம்ம இதுக்கு ஃபாதர் யார், எண்டோக்ரைனாலஜி என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபாதர் யாருன்னா தாமஸ் அடிசான், இங்கிலீஷ் ஃபிசியாலஜிஸ்ட். டபிள்யூ எம் பேலிஸ் அண்ட் இஹெச் ஸ்டார்லிங் இன்ட்ரடியூஸ் த டேர்ம் ஹார்மோன் இன் 1909. ஸோ இந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் டபிள்யூ எம் பேலிஸ் அண்ட் இஹெச் ஸ்டார்லிங். 1909 ஹார்மோன் என்ற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தி ஃபஸ்ட் டிஸ்கவர் த ஹார்மோன் செக்ரெட்டின். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த ஹார்மோனை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா செக்ரெட்டின், அதாவது பிரான்ச் ஆஃப் எண்டோக்ரைன் கிளான்ஸை பற்றி படிக்கிறது பயாலஜியில் எண்டோக்ரைனாலஜி. நெக்ஸ்ட்டு இதை ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி யாருன்னா தாமஸ் அடிசன், இங்கிலீஷ் ஃபிசியாலஜிஸ்ட் டபிள்யூ எம் பேலிஸ் அண்ட் இஹெச் ஸ்டார்லின் தான் ஹார்மோன் என்ற டேர்மை கொடுத்தாங்க 1901. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஹார்மோனுக்கு பேர் வந்து செக்ரெட்டின். ஓகேவா, இது ஒன் மார்க்ல கேட்கலாம். ஸோ எக்ஸோக்ரைன் கிளாண்ட், எண்டோக்ரைன் கிளாண்ட்னா என்னன்னு சொல்ல டக்ட் இல்லாத கிளாண்ட், ஆனால் எக்ஸோக்ரைன் கிளாண்டுக்கு டக்ட் இருக்கு, ஸ்பெசிஃபிக் டக்ட் இருக்கு. அது செக்ரீட் பண்ணுற செக்ரீஷனை அது எங்கே எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கும். ஸோ என்னென்ன எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா, சலைவரி கிளான்ஸ், மெமரி கிளான்ஸ், ஸ்வெட் கிளான்ஸ், இந்த மூணுமே, இந்த மூணுத்துக்குமே தனித்தனி டக்ட்ஸ் இருக்குது, அதனால் இவங்க டக்ட் இருக்கிற கிளாண்டு. எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து ப்ரெசன்ட் இன் ஹியூமன் அண்ட் அதர் வெர்டிப்ரேட்ஸ். எங்கே என்னென்ன இருக்குது, ஓகேவா, எண்டோக்ரைன் கிளான்ஸ் இப்போ மேலே வந்து எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் வந்து மூணு படித்தோம் இல்லையா, சலைவரி,
மெமரி அண்ட் ஸ்வெட் கிளான்ஸ் அந்த மாதிரி எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் தைராய்ட் கிளாண்ட் பேரா தைராய்ட் கிளாண்ட் பான்க்ரியாஸ் அண்ட் அட்ரினல் கிளாண்ட் கொனாட்ஸ் அண்ட் தைமஸ் கிளாண்ட். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிட்யூட்டரி கிளாண்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிட்யூட்டரி வந்து ஒரு மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் அவர் பாடி. ஸோ இது எங்கே இருக்குன்னா பிரெயினில் இருக்குது. ஸோ பின்பகுதியில் ஹைப்போதலாமஸ் கீழே இருக்கிற ஒரு பகுதி, ஒரு சின்ன பியர் ஷேப்பில் இருக்கிற ஒரு பட்டாணி சைஸில் பீஸ் எடுத்துக்கணும், பி ஷேப் ஆர் பீன் ஷேப்பில் சின்னதாக ஒரு பட்டாணி சைஸில் இருக்கிற அந்த இது தான் பிட்யூட்டரி கிளாண்ட். அண்ட் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ரெண்டு லோபாக பிரிக்கிறாங்க, ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ டெக்னிக்கல் டேர்ம்ஸை பற்றி நம்ம அப்புறமா சொல்லலாம், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஹைப்போதலாமஸ் ரீஜன் இது, ஸோ அதுக்கு கீழே இருக்கிற போர்ஷன் தான் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். இப்போ நம்ம இது என்னென்னு பார்க்கலாம். So, pituitary gland or hypophysis is a P-shaped compact mass of cells located at the base of the midbrain attached to the hypothalamus by a pituitary stalk. நான் சொன்னேன் இல்லையா, எங்க present ஆயிருக்குன்னா hypothalamus அடிப்பகுதி, அதாவது midbrainக்கு கீழே hypothalamusோட அடிப்பகுதியில் ஒரு பட்டாணி சைஸ் P என்ன பட்டாணி சைஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். ஸோ அது எப்படி அட்டாச் ஆகிருக்குன்னா ஹைப்போதலாமஸ்க்கு ஒரு காம்பு ஸ்டாக்கோட சேர்ந்து அட்டாச் ஆகிருக்கு. த பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் அனட்டாமிக்கலி கம்போஸ்ட் ஆஃப் டூ லோப்ஸ் அண்ட் பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து அனாட்டமினா அந்த ஸ்ட்ரக்சர் பேஸில் வந்து ரெண்டு லோப் இருக்குது, நான் சொன்னேன்ல இது ஒரு லோப் இது ஒரு லோப், அண்ட் இவங்களோட ஃபங்க்ஷன் வந்து வெவ்வேறாக இருக்குது, ரெண்டு லோபில் இருக்கிறது வெவ்வேறாக இருக்குது, அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தே ஆர் ஆன்டீரியர், நான் சொன்னேன் இல்லையா ஆன்டீரியர் லோப் வந்து அடினோ ஹைப்போஃபைசிஸ் ஆர் ஆன்டீரியர் பிட்யூட்டரி லோப் முன்பகுதி. ஸோ பின்பகுதி இல்லை அடிப்பகுதின்னு சொல்லலாம். போஸ்டீரியர் பிட்யூட்டரி லோபை நியூரோ ஹைப்போஃபைசிஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இது நடுவில் கூட லோப் இருக்கணும், ஆனால் இங்கே இல்லை, நடுவில் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் எந்த லோபும் இல்லை ஹியூமன் பீயிங்ஸில். ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் ஃபார்ம்ஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் த எண்டோக்ரைன் கிளாண்ட் இன் வர்டிப்ரேட். ஏன் அதை மேஜர் பார்ட்டுன்னு சொல்கிறோம்னா அவங்க எங்கே இருக்காங்க, பிரெயினில் இருக்காங்க. ஸோ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது யார், மோஸ்ட்லி பிரெயின் தான். ஓகேவா, நம்ம ஹார்ட் பீட் பண்ணுறதுனால நம்ம உயிரோடு இருக்கோம், மூச்சு விடுறதுனால, ஆனால் நம்ம செய்கிற வேலைகளுக்கு எல்லாத்துக்குமே கமாண்ட்ஸ் கொடுக்கறது யார், பிரெயின். ஸோ அதனாலேயே தான் இந்த பிட்யூட்டரி ரொம்ப முக்கியத்துவம் பண்ணுது, முக்கியத்துவம் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்லேயே ரொம்ப முக்கியத்துவமான ஒரு கிளாண்ட். அண்ட் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் அவர் பாடி. இட் ரெகுலேட்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் இன் மாஸ்டர் கிளாண்ட். நான் சொன்னது வந்து தான். ஸோ இப்போ ஹார்மோன்ஸ் செக்ரீட்டட் பை த ஆன்டீரியர் லோப் அடினோ ஹைப்போஃபைசிஸ் ஆஃப் பிட்யூட்டரி. ஸோ என்னென்ன ஹார்மோன்ஸ் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் செக்ரீட் பண்ணுது, எந்தெந்த இடத்துல, அதாவது எப்படி அது போய் சேரப்போகுது அதை பார்க்கலாம். ஸோ த ஆன்டீரியர் பிட்யூட்டரி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அண்ட் செக்ரீட் ஹார்மோன்ஸ் விச் ஸ்டிமுலேட்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் பை அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். ஸோ இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, ஒவ்வொரு செல்லும் டிஃப்ரெண்ட் டைப், அதாவது செக்ரீட்ஸ் ஹார்மோனை செக்ரீட்டும் பண்ணுது ப்ரொடியூஸும் பண்ணுது பை அது யார்கிட்ட போய் சேரணும், அதர் கிளாண்டில் ப்ரொடியூஸ் அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறதையும் இது தான் சொல்லணும், இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் சொல்லணும். ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் என்னென்ன ஹார்மோன் செக்ரீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். க்ரோத் ஹார்மோன், தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அட்ரினோகார்டிகோட்ராஃபிக் ஹார்மோன், கொனாடோட்ராஃபிக் ஹார்மோன் விச் கம்ப்ரைசஸ் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லுட்டினைசிங் ஹார்மோன். ஸோ கொனாடோட்ராஃபிக் ஹார்மோனில் ரெண்டு இருக்குது, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லுட்டினைசிங் ஹார்மோன், லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ப்ரோலாக்டின். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது க்ரோத் ஹார்மோன். க்ரோத் ஹார்மோன்னாவே நம்ம பாடியில் இருக்கிற டிஷ்யூஸோட க்ரோத், த டிஷ்யூஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ஹார்மோன், செக்ரீட் ஆகிற ஹார்மோன் தான் க்ரோத் ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் வந்து
மசில்ஸ் காட்டிலேஜ் லாங் போன்ஸோட க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுது, வளர வைக்கிது, தூண்டி வளரணும், வளர வைக்கிது. இட் கண்ட்ரோல்ஸ் த செல் மெட்டபாலிசம், அதாவது செல்லோட ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸையும் சேர்த்து இந்த க்ரோத் ஹார்மோன் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. இம்ப்ராப்பராக செக்ரேட் ஆச்சுன்னா, ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாக செக்ரேட் ஆனாலும் அதிகமாக செக்ரேட் ஆனாலும் சில டெஃபிஷியன்சி ப்ராப்ளம் டிசீஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ட்ராஃபனிசம். இப்போ க்ரோத் ஹார்மோன் வந்து சில்ட்ரன்ஸில் ரொம்ப கம்மியாக செக்ரேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கம்மியாக செக்ரேட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா ஸ்டண்டட் க்ரோத், அதாவது வளர்ச்சி இல்லை, குள்ள மனிதர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, குள்ளமாகவே இருப்பாங்க, ஸ்டண்டட் க்ரோத். ஸோ ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன் ரொம்ப லேட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ டிலேட் அண்ட் மென்டல் டிசபிலிட்டி, ஐயோ நமக்கு குள்ளமாக இருக்குமே, நம்மளை ஒதுக்கிடுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் ஒரு தாட்ஸ் அவங்களுக்குள்ளே வரும். ஸோ இதுதான் டார்ஃபனிசம். நெக்ஸ்ட் ஜைஜான்ஷியம். ஸோ ஜைஜான்ஷியம்னா ஓவர் க்ரோத், ஏகப்பட்ட ஹைட், ஓகே வெயிட், நார்மல் பர்சனை விட இவங்க ஹைட் அதிகமாக இருப்பாங்க, சீலிங்கை தொடுவாங்க, அந்த மாதிரி 7 feet 8 feet அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது சில்ட்ரன்ஸில். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக் பார்த்திங்கன்னா ஓவர் க்ரோத். ஸோ ஓவர் க்ரோத் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸில் ஓவர் க்ரோத் இருக்குது, இதனால் அவங்களோட ஹைட் வந்து அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆகும், ஓகே அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் ஆக்ரோமிகாலினா எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப் க்ரோத் ஹார்மோன்ஸ், இந்த ஃபஸ்ட்டு படித்த ஜைஜான்ஷியமும் ட்ராஃபினிசமும் குழந்தைங்களில், ஆனால் ஆக்ரோமிகாலி வந்து அடல்ட்ஸில் எக்ஸஸ் செக்ரீஷன் வந்ததுன்னா அப்போ அவங்களுக்கு வந்து அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட், அதாவது ஹெட்டு ரொம்ப என்லார்ஜாக தெரியும், ஃபேஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் எல்லாமே வந்து அப்நார்மலாக இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் TSH. ஸோ தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் த க்ரோத் ஆஃப் தைராய்டு கிளாண்ட், கோஆர்டினேட்ஸ் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹார்மோன் செக்ரீஷன்ஸ். ஸோ தைராய்டு க்ரோத் ஹார்மோனோட வேலை என்னென்னா, அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் க்ரோத் கிடையாது, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனோட வேலை என்னென்னா தைராய்டு கிளாண்ட் இருக்கு இல்லையா, எங்கே இருக்குது, த்ரோட் ரீஜனில் இருக்குது, அதோட க்ரோத்தை பார்க்கணும், அதோட ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹார்மோன் எப்படி செக்ரீட் ஆகிறது அதை பார்த்துக்கிட்டு கண்காணிக்கிறது தான் இந்த TSH ஹார்மோனோட வேலை. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அட்ரினோ கார்டிகோட்ராஃபிக் ஹார்மோன். ஸோ அட்ரினோ கார்டிகோட்ராஃபிக் ஹார்மோன்னா ACTH. ஸோ இவங்க வந்து அட்ரினல் கார்டெக்ஸ், அதாவது அட்ரினல் கிளாண்டில் இருக்கிற அட்ரினல் கார்டெக்ஸ் என்ன ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுது, எப்படி ப்ரொடக்ஷன் இருக்குது, அது வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் ப்ரோட்டீன் சிந்தசிஸை இந்த ACTH தான் பார்த்துட்ருக்கு, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் கரெக்டாக நடக்குதா இல்லையான்னு. நெக்ஸ்ட் கொனாடோட்ராஃபிக், தட் இஸ் ட்ராஃபிக் ஹார்மோன் GTH. கொனாடோட்ராஃபிக்னாவே நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கிற ரெண்டு கொனாட்ஸ், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் இது தான். ஸோ அதை ஒழுங்காக செக்ரீட் ஆகிறதுக்கு ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லுட்டினைசிங் ஹார்மோன் பிட்யூட்டரி கிளாண்டில் இந்த கொனாடோட்ராஃபின் ஹார்மோனுக்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் கொனாட்ஸ் அதை பார்த்துட்ருக்கு. ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH இது வந்து மேல்ஸில் ஜெர்மினல் எபித்தீலியம், அதாவது டெஸ்டிஸில் இருக்கிற ஜெர்மினல் எபித்தீலியத்தை ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுது. ஸோ ஃபீமேலில் ஒவீரியன் ஃபாலிக்கல்ஸ், இந்த ஒவீரியன் ஃபாலிக்கல்ஸோட க்ரோத் ஒவீரியன் ஃபாலிக்கல்ஸ் க்ரோத் ஆச்சுன்னா யார் நல்லா டெவலப் ஆவாங்க, ஓவரி நல்லா டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் லுட்டினைசிங் ஹார்மோன். ஸோ மேல்ஸில் இந்த லேடிட் செல்ஸ் தான் த செக்ஸ் ஹார்மோன், மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்ட்ரானை ப்ரொடியூஸ் செக்ரீட் பண்ணுது, ஓகேவா. அதே மாதிரி ஃபீமேலில் இந்த லுட்டினைசிங் ஹார்மோன் தான் ஓவியுலேஷன், தட் இஸ் ஓவியுலேஷனாக மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து அந்த இதுலேருந்து, அதாவது என்னது, இந்த ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து வெளியில் வந்து அதை அந்த ஓவரி டிஸ்சார்ஜ் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸை செய்யுது. அப்படி செய்யும்போது கார்பஸ் லுட்டியம் டெவலப் ஆகுது, ப்ளஸ் த சிஸ்ட் தட் இஸ் செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஃபீமேலில் இருக்கு இல்லையா, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டான் அதெல்லாம் செக்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது.
prolactin PRL. So PRL வந்து lactogen hormone. Lactogen நாவே எப்போ இது secret ஆகும்? Memory glands development plus pregnancy அப்புறம் pregnancy timeலயும் memory gland அந்த pregnancy அப்புறமா child birth ஆன பிறகு அந்த milk production க்கு helpful ஆ இருக்கிற ஒரே hormone prolactin. Next, hormone secreted by the posterior lobe neurohypophysis of pituitary. So neurohypophysis na adi pagadi illa pin pagadi pituitary oda adi pagadiyum sollalam pin pagadiyum sollalam. So adu vasopressin or antidiuretic hormone onnu oxytocin. Vasopressin or antidiuretic hormone ADH nu sollalam. So in kidney tubules it increases reabsorption of water. So kidney la and the urine formation agum bodu sila substance reabsorb aganu. So idu vanda the tubules adavad proximal convoluted tubules, distal convoluted tubules, collecting tubules la water thirumbi reabsorb pandrathukku helpful la irukku. It reduces the loss of water through urine and hence the name is antidiuretic hormone. So urine la water adhigama velila pogama adha tadukudu. So adanal adha idhukku antidiuretic hormone nu per vechirukanga. Ipo adh vandu deficiency ah irundhathu na deficiency ah irundhathuna edhu reabsorption agadhu water reabsorption kammi aagum idanal nariya urea velila pogum. So urine adhigama velila pochena adhukku per vandu polyuria. So in the polyuria the this deficiency disorder idha nam enna solrumna diabetes insipidus. Next, oxytocin. Oxytocin pathina uterus contract panna that is the contraction of smooth muscles of uterus child birth adhavad delivery time la and the uterus vandu relax pananum contract pananum thalna dhan kolanda velila varum andha velaye seiradhu indha oxytocin hormone. So aprama milk ejection from the mammary glands after child birth indha rendu velaye seiravanga oxytocin. So oxytocin enna pandranga uterus la irukra smooth muscle contract panni child birth ku influence pandranga प्लस मिल्क एजेक्शन वंदु चाइल्ड बर्थ कप्रों मेमरी ग्लांस ले रंदु अंदु स्टिम्लेट पन्नी वर वेक्किरांगा. सो इदु रेंडु दा ऑक्सीटोसिन ओड वेल. सो इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुक्कुम पुरिंजिरुक्कुम नेनैक्किरेन. इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदा ओरु लाइक शेयर सब्सक्राइब टू साइंस ईजी टेक चैनल. என்னோட பழைய வீடியோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துக்கேன். நீங்க வேணா போய் பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க.